தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில டி நகர் உஸ்மான் ரோட்ல. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம், திஸ் இஸ் விஜே பிரவீன் வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த எபிசோட்ல என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஹாப்பியா நம்ம ஃபேமிலியோட வீட்டுல ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறக்காக நமக்காக உழைத்துட்டு இருக்காங்க டாக்டர் கார்த்திகா, தனுஷோட சிஸ்டர். நாலு பேரும் நாலு ஃபீல்ட்ல இருந்தாலுமே கூட எங்க போனாலும் வந்து இவங்க தனுஷோட சிஸ்டர் அப்படின்னு போது, இப்பவே நீங்க ரெண்டு கேஸ்டின் மெடிசன் பத்தி கேட்டீங்க, மத்தெல்லாம் தனுஷ் பத்தி கேக்குறீங்க. செல்வா வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், ஏதோ மனசு சரியில்லை அப்படின்னா நான் முதல்ல அம்மாக்கு போன் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல கால் வந்துருவேன். போன் பண்ணிட்டு சரியா போயிடும் விடு, இதெல்லாம் சரியா போயிடும் விடு, எல்லாம் சரியா போயிடும், அவர் சொல்ற அந்த வார்த்தை சரியா போயிடும் விடு, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படிதான். ரெண்டு பேரும் அந்த வார்த்தை சொல்ல தவறவே மாட்டாங்க. இந்த பக்கம் ஒரு தூண், இந்த பக்கம் ஒரு தூண் நிக்கிற மாதிரிதான். சார் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு, அவரு ஹாலிவுட்ல பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிஸ்டரா அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அவர் தனி மனுஷனா பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த இடத்துக்கு வர்றதுக்காக. இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், ஒர்க்க மட்டுமே ஒரு மனுஷன் சாப்பாடு தண்ணி தூக்கம் அவரோட சுவாசம் எல்லாமே அவரோட ஒர்க் தான். பிளஸ் ஒரு பக்கம் பார்த்தா இந்த பையனுக்குள்ள என்ன இவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு ஆச்சரியமாவும் இருக்கும், ஒரு ரசிகையா. வேக்சின்ல நிறைய டவுட், கோவேக்சின் போடுங்க, கோஷீல்டு போடுங்க, கோவேக்சினோட கோஷீல்டு பெட்டரா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. அஸ் அ டாக்டரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த கேள்விகளுக்கு? வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்களா? உங்களால நாங்க சேஃபா ஹாப்பியா இருக்கோம். இப்போ எப்படி இருக்கு மேம் இந்த சிச்சுவேஷன், எப்படி இருக்கு? லைக் தேர்ட் வேவ் சொல்றாங்க, அகைன் லாக்டவுன் எல்லாம் பயமுறுத்துறாங்க. இப்போ வந்து டெஃபினெட்லி நம்பர்ஸ் கான் டவுன் லாட், நிறைய குறைஞ்சிருக்கு. சச் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நம்பர்ஸ் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ இதுதான் இப்போ சிச்சுவேஷன், நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு. எஸ் அந்த டெல்டா வேரியன்ட்டோட நம்பர்ஸ் வந்து இப்போ ஒரு பீக்குக்கு போயிட்டு நமக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. எந்த ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில ஸ்பானிஷ் ஃப்ளூ அந்த மாதிரி நிறைய ஃப்ளூஸ் வந்து போயிருக்கு நம்மளுக்கு, எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குன்னு நிறைய வேவ்ஸ் இருக்கும். அது எத்தனை வேவ்ஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்றது யாராலையும் முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வைரஸும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். என்னுடைய அட்வைஸ் அண்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, நிறைய வேவ்ஸ் வரதான் போகுது, ஒரு வைரஸ் உருமாறிட்டே இருக்கதான் போகுது. அதுக்கு தேவையான ஒரு ஹோஸ்ட் கிடைக்கிற வரைக்கும், இன்ஃபெக்ட் ஆகாதவங்களோ இல்ல இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்களோ அந்த மாதிரி ஒருத்தங்க கிடைக்கிற வரைக்கும் அது வந்து மியூட்டேட் ஆயிட்டேதான் இருக்கும். சோ அது எத்தனை வேணா வந்துட்டு போட்டும் வேவ்ஸ். அப்படி வரும்போது நம்ம தேர்ட் வேவ் வருமா வராதா, அது குழந்தைகளை பாதிக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டா அது நம்ம கையில தான் இருக்கு. திருப்பி நாங்க கொரோனா வார்டுக்குள்ளேயே போய் பேஷண்ட்ஸ் பாக்குறோம், கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்றோம். இப்போ 1.5 வருஷமா நாங்க மாஸ்க் தான் போட்டுக்கிறோம். எங்களுக்கு முதல்ல என்ன மருந்து எதுவுமே தெரியாது. இப்ப எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் என்னன்னா, மாஸ்க் வில் ப்ரிவென்ட் யூ, ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், வில் சேவ் யூ. அது 100% நிதர்சனமான உண்மை. எங்கேயும் தேவையில்லாம போகாதீங்க, மாஸ்க் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. தேர்ட் வேவ் வந்தா என்ன, போர்த் வேவ் வந்தா என்ன, சோ அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரலாம், வராமல் போகாது. உங்க குவெஸ்டனுக்கு இதுதான் ஆன்சர், கட்டாயம் ஒண்ணு வரும், ஆனா அது எவ்வளவு தூரம் நம்பர்ஸ் இருக்குன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஆக்சுவலா இப்போ 1.5 வருஷம் நீங்க வெளியே போக முடியல, தியேட்டர் போக முடியல அப்படிங்கும் போது நிறைய படங்கள் வந்து தனுஷ் சாரோட ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் பாத்துருக்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், ஆஹா நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தனுஷ் சார் வந்து தியேட்டரை ரொம்ப விரும்புறவரு. சோ நீங்க ஓடிடில தான் பாத்தீங்கன்னு தெரிஞ்சோடனே அவர் ஏதாவது சொன்னாரா உங்கள்ட்ட, இல்ல நீங்க எதுவும் ஷேர் பண்ணிக்கல, என்னால முடியல பாக்க முடியல ஏதோ வந்து அந்த மொமெண்ட் ஏதாவது இருக்கா? தனுஷ் மூவியும் வந்தது அண்ட் செல்வராகவன் சார் மூவியும் வந்தது, நெஞ்சில் மறப்பதில்லை ஆல்சோ காட் ரிலீஸ். ரெண்டு படத்துக்குமே நான் போல, அண்ட் எங்க வீட்டுல யாருமே போல தியேட்டருக்கு போல. ஏன்னா அவர் வந்து இப்போ அவர் பண்ற ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து கடவுள் புண்ணியத்துல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணிட்டு நான் அதுதான் போட்டேன், தியேட்டருக்கு நீங்க போங்க, போக கூடாதுன்றது வந்து நான் சொல்ல வரல, பட் போகும்போது நீங்க எப்படி போகணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர்கள் ரசிகர்களுக்கு அவரும் சொன்னாரு, நானும் சொன்னேன். அட் த சேம் டைம் நான் ஒரு த்ரெட் அப்படின்றப்ப வந்து இப்ப ஐசி கோவிட் பேஷன்ஸ் எவ்ரிடே, நான் எங்கேயாவது வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது நான் போறதும் வந்து அவ்வளவு கரெக்டா இருக்கான்றதுக்காக நான் போல. ஐ மிஸ்ட், ரொம்ப மிஸ் பண்ணேனா, ஏன்னா அந்த டிஷர்ட் போட்டுட்டு போய் ஃபேமிலியா எல்லாரும் போய் நாங்க பாக்குறத வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் தான். பட் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேருமே வந்து அத என்கரேஜ் பண்ணாங்க, ஊக்குவிச்சாங்களே தவிர்த்து அதுல இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்கோர்ஸ் இட் வாஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் எப்போ அது ஓடிடில வரும் அப்படின்னு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, டெஃபினெட்லி அது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேக்கல. நான் கர்ணன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தனியா பார்க்கும்போது, தனியா எந்த இதுவும் இல்லாமல் பார்க்கும்போது அந்த படம் ரொம்ப மாதிரி மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது.
மிஸ் பண்ணனாலும் இதையும் நான் என்ஜாய் தான் பண்ணேன். என் தம்பியும் சரி எங்க அண்ணாவும் சரி ஸ்கிரீன்ல அவங்க பேர் வர்றதையும் அவங்க ஒர்க்கை பாக்குறது எங்க பார்த்தாலும் வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தான். தனு சார் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஹாலிவுட்ல பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஜெகமே தந்திரமுக்கு அவெஞ்சர்ஸ் டைரக்டர் வந்து சூப்பர்டா தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஒரு சிஸ்டரா அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் நல்ல நியூஸ் அந்த மாதிரி வந்து அவர் கொடுத்துருவாரு. அந்த வகையில வந்து போத் அண்ணாவும் சரி தம்பியும் சரி பர்டிகுலர்லி தம்பி வந்து கடல் கடந்து விஷயங்கள் வந்து பண்ணும்போது மைண்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஆஸ் அ ஃபேமிலியா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்பா எவ்வளவு சின்ன கிராமத்துல இருந்து படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது ஒரு பக்கம் மனசுக்கு வந்துட்டு போகும். ரெண்டாவது அவர் தனி மனுஷனா பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த இடத்துக்கு வர்றதுக்காக. அவர் பட்ட ஹியூமிலியேஷன்ஸ் ஆகட்டும், அவர் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அண்ட் ஒர்க்கை மட்டுமே ஒரு மனுஷன் சாப்பிடுறது சாப்பாடு தண்ணி தூக்கம் அவரோட சுவாசம் எல்லாமே அவரோட ஒர்க் தான். ஸோ அவர் டிசர்வ்ஸ் இட்னு தோணும் எனக்கு. பிளஸ் ஒரு பக்கம் பார்த்தா இந்த பையனுக்குள்ள என்ன இவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாவும் இருக்கும் ஒரு ரசிகையா. சோ அது ஒரு தனி ஃபீலிங் எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நாலு பேரும் நாலு ஃபீல்ட்ல இருந்தாலுமே கூட எங்க போனாலும் வந்து இவங்க தனுஷோட சிஸ்டர் அப்படின்னு போது இப்பவே நீங்க ரெண்டுக்கு வருஷம் மெடிசன் பத்தி கேட்டீங்க, மத்த எல்லாம் தனுஷ் பத்தி கேக்குறீங்க. அது வந்து ஒரு எல்லாருக்கும் கிடைச்சிட முடியாத வந்து ஒரு சந்தோஷம். இந்த பொறப்புல எனக்கு எனக்கும் எங்க அக்காவுக்கும் சரி அந்த சந்தோஷம் கிடைச்சது வந்து நான் கொடுத்து வச்சதாதான் நினைக்கிறேன்னா அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்ச பாக்கியமா பாக்குறேன்னா. அந்த இன்னொரு மெகா பிளாக் பஸ்டர் உருவாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் தம்பி ரெண்டு பேரோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. இப்ப உங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு படங்கள் பண்ண போறாங்க, நானே வருவேன் அப்புறம் ஆயிரத்தில் ஒருவன் டூ. ஸோ அந்த ரீயூனியன் வந்து இப்போ கொரோனானால வீட்டுல நடக்கலனாலும் மூவில நடக்குது, அது எப்படி இருந்துச்சு அந்த நியூஸ் கேட்கும் போது? அது வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு நடுவுல நிறைய பிளான் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலி ஏதாவது சொல்லுவாங்க கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா மெட்டீரியலைஸ் ஆகல. பிகாஸ் அவரும் பிஸியா இருந்தாரு, இவரும் வேற மாதிரி நிறைய லாங்குவேஜ் மூவிஸும் பிஸியா இருந்தாருன்றதுனால அது வந்து அடுத்த ஸ்டெப் பண்ண முடியல. சோ இது எப்ப நடக்கும்? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு மாஸ்காவது மாஸ்க் இல்ல ஃபுல் பிபிஇயாவது போட்டுட்டு போயிருந்தீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு மெமரி மாதிரி. ஆக்சுவலா மேம் செல்வா சார் வந்து ஒரு ஃபேமிலியில வந்து உங்களுக்கு எப்போ டவுன் ஆனாலும் பயங்கர பூஸ்ட் அவரு தான் இருப்பாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அவரு அவர் மோட்டிவேட் பண்றது அவர் பூஸ்ட் பண்றத பத்தி சொல்லுங்களேன். செல்வா வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அது வந்து எனக்கு எம்பிபிஎஸ் டைம்ஸ்ல வந்து சேம் நிறைய கஷ்டங்கள். அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு டூ மெடிசன். நானும் சரி அக்காவும் சரி அந்த டைம்ஸ்லயும் சரி நிறைய பினான்சியல் விஷயங்கள்லயும் சரி என்னை பத்தி மட்டுமே நம்ம சொல்லணும் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் டைரக்டா அவர்கிட்ட எடுத்துட்டு போலன்னா கூட இப்பவும் கூட இந்த இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஏதாவது நான் இல்ல ஐம் ஜஸ்ட் பிட் டவுன் ஏதோ மனசு சரியில்லை அப்படின்னா நான் முதல்ல அம்மாக்கு போன் பண்ணுவேன். இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ ஸ்டார்டிங்ல அம்மா மூலமா அவருக்கு எங்கேயாவது போகுது அப்படின்னா அடுத்த பத்து நிமிஷத்துல கால் வந்துடுவேன். எனக்கு போன் பண்ணிட்டு சரியா போயிடும் விடு, அதெல்லாம் சரியா போயிடும் விடு, எல்லாம் சரியா போயிடும், அவர் சொல்ற அந்த வார்த்தை சரியா போயிடும் விடு, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படிதான். ரெண்டு பேரும் அந்த வார்த்தை சொல்ல தவறவே மாட்டாங்க. நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு இந்த பக்கம் ஒரு தூண் இந்த பக்கம் ஒரு தூண் நிக்கிற மாதிரிதான். சோ எந்த பிரச்சனையுமே வந்து அது எங்க கிட்ட கூட நெருங்க விட மாட்டாங்க. போத் ரெண்டு சிஸ்டர்ஸ்க்குமே வந்து அந்த ரெண்டு பிரதர்ஸும் வந்து எங்களுக்கு பெருசா பிரச்சனைகளே வந்தது இல்லை அவங்களால. அந்த மைண்ட் லெவல்ல ஏதாவது ஒரு விஷயம் டவுன் ஆகுதுன்னா கூட அதை வந்து எப்படி மோட்டிவேட் பண்றதுன்றத ரெண்டு வார்த்தையில மோட்டிவேட் பண்றதுக்கு செல்வாக்கு தெரியும். அந்த நாலு அந்த அந்த வாய்ஸ கேட்டாலே அது என்ன ஒரு ஒரு நாளில் வாழ்க்கை எங்கேயும் தீர்ந்து போவோம் அவரோட சாங் தான் நமக்கு வரா மாதிரி. தட்ஸ் அ வெரி மோட்டிவேட்டிங் சாங். இங்க அதை கேட்டுட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி. செல்வாவும் அந்த மாதிரி மனுஷன்தான். எதுக்குமே வந்து துவண்டு போகாமல் உனக்கு வாழ்க்கையில என்ன முக்கியம் நாளைக்கு வேலை இருக்கா இதுதான் திருப்பி 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 செல்வா எனக்கு சொல்வாரு. உனக்கு நாளைக்கு பண்றதுக்கு வேலை இருக்கா, நீ தான் இருக்கிறதுலயே லக்கியஸ்ட். அப்படி இருக்கும்போது வேற எதுக்கு நீ வந்து கவலைப்படுற கேட்பாரு. அந்த அவர் சொல்ற அந்த நாலஞ்சு வார்த்தைகளே வந்து அவரோட வார்த்தைகள் வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் என்கிட்டயே கொண்டு வராது. தனுஷ் ரொம்ப பேச மாட்டாரு, ரெண்டே வார்த்தையே நான் இருக்கேன் விடு இவ்வளவுதான் நாங்க இருக்கோம் அப்படிங்கறதே வந்து எங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் அப்படி எடுத்துட்டு போயிடும். தனு சாரோட அந்த ஃபிட்னஸ் பத்தி கேட்கணும். அவரு இப்பவும் சரி அவரு கூட நடிச்ச ஹீரோயின்ஸே வந்து ஹீரோயினா நடிச்சவங்க இப்ப அம்மா கேரக்டர் எல்லாம் பண்ற அளவுக்கு இருக்காங்க. பட் ஆனா அவரு வந்து ஒரு ஒரு சொட்டு கூட சேஞ்சே இல்லை. சேம் பண்ணிட்டு வந்து நின்னாருன்னா இன்னும் டுவெல்த் படிக்கிற பையன் மாதிரியே இருக்காரு. பியூர் வெஜ் வேற,
அவரோட ஃபிட்னஸ் பாக்கும்போது நீங்க என்ன ஏதாவது சொல்லிருக்கீங்களா, நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா எப்படிப்பா மெயின்டைன் பண்ற அப்படின்ற மாதிரி? இனிஷியலி வந்து எல்லாரும் சொன்னது வந்து உங்களுக்கு ஜீன்ஸ், உங்களோட ஃபேமிலி ஜீன்ஸே நீங்க வந்து ரொம்ப ஒல்லி ரொம்ப யங்கா தெரிவீங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. செல்வா சாரும் ஒரு அளவுக்கு மேல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெயிட் போடுறது, எல்லாருக்குமே வயதுக்கு உண்டான மாற்றங்கள் எல்லாரோட உடம்புலயும் வரும். தனுஷ் வந்து கொஞ்சம் நஞ்சும் ஹார்ட் ஒர்க் போடல அந்த, ஏன்னா அது பிசிக்கலி நிறைய ஹியூமிலியேஷன்ஸ் வேற அவர் ஃபேஸ் பண்ணிருக்காருனால, அவரோட டயட்லயும் சரி அவருடைய ஒர்க் அவுட்லயும் சரி, ஒர்க் அவுட் என்ன ஆனாலும் மிஸ் பண்ண மாட்டார். அது எப்பேற்பட்ட முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஒர்க் அவுட்ன்றது, அதுவும் ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அந்த உடம்ப கொண்டு வர்றதுல வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. நான் ரீசெண்டா அவரை வந்து ஒரு கிரேமேனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், அப்ப பார்க்கும்போது வந்து நல்ல ஃபிட்டா இருந்தார். ஆக்சுவலி நீங்க சொன்ன கேள்விக்கு அதான் மாதிரி நான் அப்ப கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து, ஐ சோ நிஜமாவே நான் கண்டு வச்சேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாரு சாப்பிடுறது, அந்த இதுக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, வெஜிடேரியன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸே கம்மி பாவம், எல்லா விதமான சாக்ரிஃபைஸும் பண்ணி அப்படி இருக்காரு அவரு. சோ அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரீசன். ஜெனட்டிக் ரீசன் கொஞ்சம் வேணா இருக்கலாம். சோ அவர் ஃபிட்டா இருக்கிறதுக்கு அவர் அவ்வளவு எஃபர்ட் போடுவார். நிறைய விஷயங்கள்ல இப்போ ஃபேமிலி, இப்போ தம்பியோட படங்கள் வருது, நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியாது, நார்மல் ஒரு லைஃபே வாழ முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மனநிலை எப்படி மேம் இருக்கும்? அஸ் ஒரு டாக்டரா விட்டுருங்க, ஒரு பர்சனா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதை சொல்லுங்க. ஃபேமிலியை பார்க்க முடியலன்றது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணி டிப்ரெஷனுக்கெல்லாம் போன டைம்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ அந்த லாக்டவுன்ல, அண்ட் நாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம். நாங்க ஒருத்தர் யாரும் வெளியில போகலன்னா கூட நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கல. சோ அப்போ ஒரு பெரிய டிப்ரெஷன் எல்லாம் போய் பட் உயிரை காப்பாத்துறதுன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. எனக்கு வேலை பண்றதுக்கு அந்த இடத்துல இப்ப வேலை பண்ணலன்னா அப்புறம் எப்ப வேலை பண்றதுன்ற ஒரு தைரியம் ஒண்ணு. இன்னொன்னு, எத்தனையோ பேர் இதை விட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து இப்ப ஜூம் இருக்கு, வாட்ஸ்அப் கால்ஸ் இருக்கு, வீடியோ கால்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம், நம்ம பேசிக்க முடியும், மாஸ்க் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு காசு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்னொன்னா ஒன்னொன்னா வந்து நம்மளுக்கு என்னுடைய பிளெஸிங்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்க எனக்கு மத்த விஷயங்கள் பெருசா வந்து தெரியல. ஆப்வியஸ்லி ஐ மிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், என் பேரண்ட்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் மாஸ்க் இல்லாம இப்ப நான் பார்க்கவே இல்லை. அந்த ஒன்றரை வருஷமா ஈவன் தோ வி வேர் என்ன சொல்றது, வேக்சின் போட்டிருந்தாலும் கூட என்னோட ஃபேஸ் அவங்க பாக்குறது வீடியோ மூலமா தான். நிஜமாவே நான் மாஸ்க் எடுத்துட்டு அவங்களை பார்க்கவே இல்லை. உயிரோட இருந்தாதான் நான் அவங்க கூட, இனி ஒரு ரெண்டு மூணு வருஷம் இது போதுன்னா கூட நான் உயிரோட இருந்தாதான் நான் போய் அவங்களை பார்க்க முடியும். அவங்க நல்ல ஒரு ஹெல்த்தோட இருந்தா கட்டாயம் பார்க்கலாம் பின்னாடி. எத்தனை பேருக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுக்குறேன், எத்தனை பேரோட லைஃபை நான் காப்பாத்துறோம் நாங்க எல்லாம் அப்படிங்கறதும் வந்து ரொம்ப பெரிய ஒரு எனர்ஜி கொடுக்கும் எங்களுக்கு. அதுதான் ரீசன். இருக்க இருக்க உங்க மேல இருக்க மரியாதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கூடிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரீயூனியன் அப்படிங்கிறது நீங்க எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க? லைக் இப்படி கொரோனா தான் முடிவு பண்ணணும், நம்ம எல்லாம் போய் பார்க்கணும், நம்ம அப்பா அம்மா கூட இருக்கணும், பிரதர்ஸ் கூட இருக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும்னு. பட் உங்களுக்கு ஓகே இந்த டைம் போலாமா, இப்ப பண்ணலாமா, போய் மீட் பண்ணலாமான்ற மாதிரி யோசனை ஏதாவது இருக்கா? இப்போ ஆக்சுவலி இப்போதைக்கு ஐடியா இல்ல. அவர் பர்த்டே July 28th சார் இங்க இருப்பாரான்னு தெரியல, தனுஷ் இங்க இருப்பாரான்னு தெரியல. சோ இந்த தேர்ட் வேவ் ஒரு முடிவுக்கு வரும்போதுதான் ஆக்சுவலி இந்த வைரஸோட ஒரு போக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வேக்சின் போட்டிருப்பாங்க. இனி எங்க வீட்டுல குழந்தைகளுக்கு யாருக்கும் நாங்க இனி வேக்சின் கொடுக்கல. சோ குழந்தைகளுக்கு வேக்சின் போடாதப்போ நாங்க எங்களுக்கு ஐ மை பி அ த்ரெட் டு மை எல்லாரோட குழந்தைங்களுக்கும் நான் ஒரு த்ரெட்டா இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே நாங்க எல்லாருமே பப்ளிக்கா வேலை பண்றவங்க. அக்காவும் டென்டிஸ்ட், செல்வா சாரும் ஷூட்டிங் போறாரு, தனுஷும் ஷூட்டிங் போறாரு. அப்படின்றப்போ எங்களுடைய குடும்பத்தை மீறி இன்னொருத்தங்களுக்கு நம்ம த்ரெட்டா இருக்க கூடாதுங்கிறதுனால இந்த மூணாவது அலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் மீட் பண்ணோம். இப்ப கூட அவரு ஒரு அவரு நடுவுல ஒரு ரெண்டு நாள் மட்டும் வந்துட்டு போனப்ப கூட வி மெட். அப்பவும் ஒரு பிசிக்கல் டிஸ்டன்சிங்ல கரெக்டா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து மாஸ்க் எல்லாம் ரெண்டு ரெண்டு மாஸ்க் போட்டுட்டு வி மெட். பட் அந்த உண்மையான ரீயூனியன் அப்படிங்கிறது இந்த வைரஸோடைய ஒரு இது பொறுத்துதான் நடக்கும். அந்த நாடகம் நம்பிக்கை தானே வாழ்க்கை தானே எல்லாமே. ஆக்சுவலா மேம் இப்போ வேக்சின்ல நிறைய டவுட்ஸ், நிறைய மித்து அது இது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. கோவேக்சின் போடுங்க, கோஷீல்டு போடுங்க, கோவேக்சினோட கோஷீல்டு பெட்டரா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. இன்னொன்னு வேக்சினே போட வேண்டாம், அது போட்டா என்னென்னமோ நான் ஓப்பனா கேட்கணும்னா இப்போ வேக்சின் போட்டா இன்னும் ரெண்டு வருஷத்துல நீங்க எல்லாம் செத்துருவீங்க, இது ஒரு அரசியல் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. அஸ் அ டாக்டரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த கேள்விகளுக்கு?
இந்த வேக்சினோட எஃபிகசியே இப்ப நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டடிஸ் பாத்திருப்பாங்க, ஏன்னா இன்டர்நெட் வந்து இப்ப எல்லாருக்கும் அவைலபிள், எல்லாரும் எல்லாமே பார்க்கலாம். அதனாலதான் வந்து இவ்வளவு தூரம் வதந்திகள் பரவுறது. ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு, நம்மளுக்கு வந்து போலியோ வந்தது ஆக்சுவலி ஒரு, அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உயிர், எத்தனை குழந்தைகள் அதனால பாதிக்கப்பட்டாங்க. நம்ம எல்லாம் உங்களை சேர்த்துக்க முடியாது, என்னோட சின்ன வயசுல எல்லாம் வந்து ஒரு கிளாஸுக்கு ஒருத்தர் ரெண்டு பேராவது வந்து காலில் வந்து அந்த போலியோக்கான ஒரு ரெசிடுவல் எஃபெக்டோட விந்தி விந்தி நடந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம எங்கேயுமே அந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறது கிடையாது. அதுக்கு ஏன்னா ஐ திங்க் விழுப்புரம் பக்கத்துல நினைக்கிறேன், இப்ப ஐம் நாட் ராங், ஒரு ஃபுல் வில்லேஜ் வந்து அந்த வேக்சின் போலியோ வேக்சின் வந்தப்போ ஒரு முழு வில்லேஜ் வந்து போட்டுட்டு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாங்க. அந்த வேக்சின் வந்த புதுசு, நாங்க வந்து உங்களுக்கு முன்னோடியா இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க பண்ணதுக்கு அடுத்த நாள் அது பேப்பர்ல வந்தது, அவ்வளவுதான். ஸோ அந்த பேப்பர்ல வந்தப்போ தட் இஸ் பிகம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் ஃபார் பீப்புள் டு கெட் வேக்சினேட்டட். பட் இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பரவுது அப்படிங்கறத விட நெகட்டிவ் நியூஸ் பயங்கரமா பரவுது. நம்மளே வந்து ஒரு கெட்ட நியூஸ் நம்மள ஈர்க்கவுக்கு நம்மள வந்து ஒரு நல்ல நியூஸ் இருக்குதான்னு தெரியாது. அதனால நிறைய வதந்திகள், அந்த வதந்திகள்ல இப்போ நாங்க தான் கினி பிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வேக்சின் போட்டு இப்ப ஆல்மோஸ்ட் 4 மாசம் ஆக போகுது, 4-5 மாசம் ஆக போகுது. நிறைய ஸ்டடிஸ்ல வந்து வேக்சினோட எஃபிகசியே 6 மாசம் இல்ல 8 மாசம் தான் இருக்குமான்னு இனி கண்டுபிடிக்கல. வெயிட் பண்ணி பார்த்துதான் தெரியும் அது எவ்வளவு நாளைக்கு நல்லா வேலை பண்ணும் அப்படிங்கறது. இப்போதைக்கு நம்பிக்கை என்னன்னா வேக்சின் போட்டா உங்களுக்கு ஐசியூ வரைக்குமோ இல்ல டெத்ல இருந்தோ அந்த வேக்சின் உங்களை கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணும். ஒரு எஃபிகசியே எவ்வளவு நாள்னு தெரியாதப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத யாரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சோ அது ஒண்ணு, அப்படி பரவன ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ். அது எல்லாம் அதுதான் சொல்றேன், அது ஃபேக் நியூஸ்ன்றது எத்தனை பேருக்கு பரவுச்சுன்றது தெரியாது. ஆனா அந்த ஃபேக் நியூஸ் நல்லா பரவுச்சு எல்லாரும் இப்ப நீங்க கேக்குற வரைக்கும். சோ அது ஒண்ணு. ரெண்டாவது, 2 வருஷம் கழிச்சு நம்ம உயிரோட இருக்க போறோமா இருக்க போறையாங்கிறத இப்ப கொரோனா வந்து போறதுன்றது வந்து எந்த வகையில வந்து இப்ப ரிஸ்க் எடுக்கிறது வந்து கரெக்ட். எத்தனையோ செலிபிரிட்டிஸ்க்கு நானே மோட்டிவேட் பண்ணிருக்கேன் வந்து போட்டுக்கோங்கன்னு, போட்டுட்டு அவங்க கிட்ட நான் ஹெல்ப் பண்ணும்போது ஒண்ணுதான் சொல்வேன், இன்ஸ்டாகிராம்லயும் உங்க சோசியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ணோம், போஸ்ட் பண்ணா உங்களுக்கு வேக்சின் போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு. அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அது எப்படி இப்ப செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தனியா தண்ணி போடுவாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல எல்லாருக்கும் வேக்சின் தான், எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படி பார்த்தா நாளைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கூட யார் வேணா செத்து போலாம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட ஃபுட் பாய்சன் ஆகி நம்ம செத்து போலாம். அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம எடுத்துதான் ஆகணும். சோ நீங்க வேக்சின் தான் இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி. இதுல இருந்து வெளியில வந்து மாஸ்க் இல்லாமல் நம்ம நார்மலான ஒரு லைஃப் வாழணும், ஆரோக்கியமான ஒரு லைஃப் வாழணும்னா வேக்சின நம்பிதான் ஆகணும். தேங்க்யூ மேம், ஒரு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அகெயின் அதுதான் நான் சொல்லுவேன், எங்களுக்காக நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க நிறைய பேரை வந்து சேஃபா இருங்கன்னு சொல்றீங்க, தயவு செஞ்சு நீங்க சேஃபா இருங்க. நீங்க எங்களை பார்த்துக்கணுங்கிறக்காக போது உங்களையும் நீங்க கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து உங்களோட உதவின்லாம் சொல்ல முடியாது, உங்களோட சேவை தொடர்ந்து எங்களுக்கு தேவை. நன்றி மேம். எங்களுடைய கடமை உங்களுக்கு எப்பவுமே வந்து கடமை ஆற்றப்படும், அது ஒண்ணு. எந்த டாக்டரும் எனக்கு தெரிஞ்சு வயசான ஒரு சில டாக்டர்ஸ் தவிர்த்து எந்த டாக்டருமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே வேலை பண்ணாங்க இந்த பேண்டமிக்ல, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்தியால மட்டும்தான் வந்து ஒரு டாக்டர் வந்து அவங்களுடைய கடமையில வந்து கடமைன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு சின்ன தப்பு ஒரு தவறு நடந்தாலுமே கூட டாக்டர்ஸ் அடிக்கிறதும் டாக்டர்ஸ் உயிர் போற அளவுக்கு வந்து அவங்களை வந்து காயப்படுத்துறதும் அவங்களை பத்தி தப்பான நியூஸ் பரப்புறதும் எங்கடா அவங்களுக்கு அவங்க மேல வந்து அவதூறு பரப்பலாம் அப்படிங்கறத வந்து யாரு வேணா சர்வசாதாரணமா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்தியால ரொம்ப ஜாஸ்தி. பர்டிகுலர்லி பிசிக்கலி ஒரு டாக்டரை வந்து அரெஸ்ட் பண்றதோ இல்ல அவங்களை வந்து காயப்படுத்துறதுங்கிறது வந்து இந்தியால வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் செட்டப்ல இருந்தவங்க வந்து அவங்களோட சம்பளத்தை வந்து உயர்த்தி கேட்டப்ப கூட வந்து டாக்டர்ஸ பத்தி கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால படிக்க முடியல, காது கொடுத்து கேட்க முடியல. ஒரு விஷயம் மக்கள் வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கணும், இந்தியா கிளிக்ஸ்க்கு நல்ல ரீச் இருக்குன்றதுனால அதை நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்றேன். வீட்டுக்குள்ள உட்காந்து வேலை பண்றது இந்த டைம்ல உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க குழந்தைகளை பாதுகாத்துட்டு வேலை பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு வரம், அந்த வரம் எங்களுக்கு கிடையாது. அட் த சேம் டைம் எங்களை வந்து உட்காருங்க ஆன்லைன்ல பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட
மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ், 90-95% ஆஃப் த டாக்டர்ஸ் களத்துல இறங்கி வேலை பண்ணாங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்களுடைய கடமைக்கு என்ன வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இத்தினோண்டு மரியாதை, அவ்வளவுதான். ஒரு டாக்டரை நம்பும் போது அந்த டாக்டர் வந்து சில டைம்ஸ் தவறுகள் நடக்கலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு உயிர் போனா திருப்பி வராதுன்றப்போ நாங்க ஒரு தவறு பண்ணும் போதோ இல்ல வந்து தவறு பண்ணாமல் தவறா மக்கள் புரிஞ்சுக்கும் போதோ அது வந்து அலவுட் கிடையாதுதான். ஏன்னா போன உயிரை வந்து யாரால திருப்பி கொண்டு வர முடியாது. பட் அட் த சேம் டைம் எந்த டாக்டருமே ஒரு உயிர் போகணும்னு வேலை பண்ண மாட்டாங்க. எங்களை மாதிரி டாக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து ஒரு கேவலமா நீங்க வந்து எங்களை ட்ரீட் பண்றதுன்றது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ் டேன்னு வந்து செலிப்ரேட் பண்றதோ இல்ல நீங்க எல்லாம் கடவுள்னு வந்து சொல்றதோ வந்து வேண்டாம், அதெல்லாம் கூட ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தயவு செஞ்சு எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, எங்களுக்கும் வந்து வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கறத வந்து நீங்க இது பண்ணி எங்களோட உயிரையும் எங்களோட உடலையும் எங்களோட உணர்ச்சிகளையும் மதிச்சா இந்த டாக்டர்ஸ் டேக்கு வந்து அதுதான் நீங்க எங்களுக்கு பண்ற பெரிய கடமையா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னோட ஃபெல்லோ டாக்டர்ஸ் அத்தனை பேருக்குமே, எத்தனையோ பேர் நான் இழந்துட்டோம், என்னோட டீச்சர்ஸ் முதற்கொண்டு அவங்களோட அத்தனை பேரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு நான் இந்த டாக்டர்ஸ் டேல வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க என்னோட எல்லா டாக்டர்ஸும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னும் நான் எல்லா கடவுளையும் வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐ விஷ் ஆல் மை ஃபெலோ டாக்டர்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் டாக்டர்ஸ் டே. தேங்க்யூ. தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில டி நகர் உஸ்மான் ரோட்ல.